வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம எப்படி தான் பணத்தை சேமித்து வைக்கிறது, ஏதாவது ஒரு மெத்தடில் தான் சேமித்து வைக்கணுமா, இல்லை ஒரு திட்டத்தில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பண்ணால் போதுமா, இல்லை நம்ம அதை எப்படி பிரித்து சேர்க்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்மளோட சேமிப்பை எப்படி பிரித்து சேமிக்கிறது அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம மாதம் மாதம் சேமிச்சிருவோம், அது தப்பே கிடையாது, அது கரெக்டாக செஞ்சுருவோம். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிரித்து சேமிக்கணும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு மெத்தட்லேயே சேமிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேமிப்பு வந்து பெருகவே பெருகாது. இப்போ நம்மளோட சேமிப்பு அளவுக்கு அதிகமாக பெருகணும், பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு திட்டமிடணும், என்னென்ன விஷயத்துக்கு எப்படியோ எவ்வளவு சேமித்து வைக்கணும், எப்பயிலேருந்து சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் தான் அந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக செய்கிறது என்ன, உண்டியல் சேமிப்பு. நம்ம வீட்டில் ஒரு உண்டியல் வச்சு சேமிச்சிட்ருப்போம் வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லோரும் செய்யக்கூடிய சேமிப்பு. இந்த மாதிரி நம்ம உண்டியில் சேமித்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வட்டியே கிடைக்காது. நீங்கள் வந்து வருஷம் முழுக்க நீங்கள் இதில் சேர்த்துட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் 1 லட்சரூபா சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அடுத்த வருஷம் அந்த 1 லட்சம் 1 லட்சமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடிய தொகைக்கு வட்டி கிடைக்கவே கிடைக்காது. அப்படிங்கிறப்ப இப்போ வீட்டில் உண்டியில் சேமிக்கிற தொகை எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லிக்விட் கேஷ், அதாவது ஒரு அவசர தேவைக்கு நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்காமல் பேங்க் வரைக்கும் போய் எடுத்து ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம கைக்கு உதவுறதுக்கு தான் நம்ம வீட்டில் சேமித்து வைக்கணும். ஸோ வீட்டில் சேமித்து வைக்கிறது தப்பு கிடையாது. அப்படி சேமித்து வைக்கிற பணம் இந்த மாதிரி மெத்தடுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஒரு அவசர செலவுக்கு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி வீட்டில் ரகசியமாக சீக்கிரட்டாக ஒரு இடத்துல நம்ம உண்டியில் பணத்தை போட்டு வச்சுக்கலாம். இல்லையா, நீங்கள் உண்டியில் நெடுநாளாக சேர்த்து அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு திட்டத்தில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் இதை மட்டும்தான் நான் பண்ணுவேன், வீட்டில் உண்டியல் சேமிப்பு மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா அது நமக்கு லாபகரமாக கண்டிப்பாக இருக்காது, நம்மளோட பணம் வந்து பெருகவே பெருகாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம வந்து இந்த பணத்தை நான் சொன்ன மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா அவசர தேவைக்கு வச்சுக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வரவும் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டங்களில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். ஒரு பல்க் அமௌண்ட் சேர்க்குறப்ப அதுவுமே ஒரு 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வட்டி கிடைக்காது. அதை வந்து வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போடலாம். சரி ஓகே, அது இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. பேங்க்கில் போவோம், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், அதில் மாதம் மாதம் ஒரு தொகையை வந்து சேமிச்சுட்டு வருவோம். இதுவும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய எல்லா பணத்தையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேமித்து வச்சா ஓகே, உண்டியில் சேமித்து வச்சா தான் பணம் கிடைக்காது, பணம் வட்டி கிடைக்காது, அட்லீஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைப்போமே அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிற பணத்துக்கும் 3% வட்டி வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஆனால் 3% வட்டி கொடுத்துட்டு கார்டு சார்ஜு, எஸ்எம்எஸ் சார்ஜு, நெட் பேங்கிங் சார்ஜு, ஃபோன் பேங்கிங் சார்ஜு, ஏடிஎம் ஆனுவல் சார்ஜு, பெனால்ட்டி அது இதுன்னு ஏதாவது வந்து ஒரு ரீசன் சொல்லி அவங்க அக்கௌண்ட்லேருந்து பெனால்ட்டின்னு கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் சேமிப்பது நல்லதா கெட்டதான் 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவோடையும் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா எப்படி பிரித்து சேமிக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் பற்றி படிக்கிறப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரே கூடையில் எல்லா முட்டையும் அடுக்கி வைக்கிறது தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கூடையில் நீங்கள் 5 முட்டையை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கூடைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருதுங்கிறப்ப அந்த கூடையும் கீழே விழுந்துடும், 5 முட்டையுமே உடஞ்சிரும். ஆனால் இதையே நீங்கள் அந்த 5 முட்டையை 5 வெவ்வேறு கூடைகளில் நீங்கள் பாதுகாப்பாக வைக்கிறப்ப ஒரு கூடைக்கு சேதாரம் வரப்போ ஒரு கூடையில் இருக்கக்கூடிய முட்டை உடஞ்சாலும் மிச்சம் இருக்கக்கூடிய 4 கூடைகளில் இருக்கக்கூடிய முட்டை வந்து காப்பாற்றப்படும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரே மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இருக்கக்கூடிய எல்லா மைனஸும் அந்த சேவிங்ஸை கரைச்சி விட்ரும். ஆனால் நீங்கள் இதே வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று கைவிட்டால் கூட, ஒன்றில் வந்து உங்களுக்கு நஷ்டம் வந்தால் கூட, இல்லை ஒன்றில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் வரலாம் கூட, நீங்கள் மிச்சம் நீங்கள் சேமிக்கக்கூடிய மற்ற பிரித்து சேமிச்சிருக்கக்கூடிய மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் உங்களுக்கு லாபம் வர வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் நம்ப மாட்டாங்க, எனக்கு பேங்க்கில் இருக்கிறது தான் சேஃபு, இல்லை எனக்கு வந்து உண்டியலில் இருக்கிறது தான் சேஃபு அப்படின்னு நினைப்பாங்க, ஏன்னா என் கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் நான் மதத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்பகமான அரசு சம்மந்தப்பட்ட நிறையா அரசு நிறுவனங்களில், போஸ்ட் ஆஃபீஸில், இல்லை அரசு வங்கிகளில் கூட
நிறையா பாதுகாப்பான முதலீடு திட்டங்கள் இருக்குது. அதில் நீங்கள் பிரித்து பிரித்து சேமிக்கலாம். ஸோ அது எப்படி எந்தெந்த திட்டங்களில் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம போடலாம், எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் எந்தெந்த திட்டங்களில் போடலாம் அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம செட் டாக்ஸ் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் கவர்மெண்ட் சேவிங் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கவர்மெண்ட்டு சேஃபான ஹை ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய நிறையா சேவிங் ஸ்கீம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக போகிற வியூஸ். நல்ல ஒரு சேவிங் ஸ்கீம்ஸை பற்றி போட்டிருப்பேன், ஆனால் வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிருக்கும். மற்ற நிறையா வீடியோஸ்க்கு எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறதுக்கு நிறையா வியூஸ் போகும். ஓகே, எனக்கு மாதம் மாதம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா என்னால் சேமிக்க முடியும், மற்ற சேவிங்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு அப்படின்னு நிறையா பெண்கள் இருக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சிறு தொகையை எப்படி சேமித்து அதிக ஹை ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டி ஸ்கீம், ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டணும். ஒரு மாதம் நீங்கள் 500 ரூபா கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு மாதம் 500 ரூபா கட்டிடணும். அந்த 5 வருஷம் முடிவில் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு அதுக்கு ஒரு வட்டி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆர்டி ஸ்கீம்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ நிறையா வட்டி கூடியிருக்கு. என்னால் வந்து 5 வருஷம் பொறுத்துக்க முடியாது. எனக்கு 1 வருஷத்துக்கு இது சொல்லுங்கன்னா 1 வருஷம் ஆர்டி 2 வருஷம் ஆர்டி பேங்க்கில் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய பேங்க்கில் கூட வட்டியை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு பல்க்காக ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு, 1,50,000, 2,00,000, 30,000, 50,000 ஒரு பல்க்காக எனக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் நான் அதை சேஃபாக வைக்கணும்னு விரும்பணும் அப்படின்னவங்க எஃப்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம். அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா வட்டியோட 6% வட்டினா நீங்கள் 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா 1,06,000 ரூபா கிடைக்கும் 1 வருஷத்தில். இது மாதிரி நீங்கள் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்குன்னு போட்டுக்கலாம். இதுவுமே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கட்டலாம், இல்லை நார்மல் பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்லேயுமே கட்டலாம். இதில் நிறையா சலுகைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணாம், எனக்கு வந்து இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வட்டி வருது, எனக்கு வந்து மாதம் மாதம் வட்டி வரணும், நான் என்கிட்ட ஒரு பெரிய தொகை இருக்குது அப்படின்னா, இதே ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம்ஸ் இப்போ இதில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில், மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பல்காக ஒரு அமௌண்ட்டை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் வட்டி வரும், நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த வட்டி விழுந்துடும். நீங்கள் போடுற தொகைக்கு ஏற்ற மாதிரி வரும். 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா வட்டி ஒரு அமௌண்ட்டும் 9,00,000 ரூபா 15,00,000 ரூபா வரைக்கும் நீங்கள் போடலாம். அதில் உங்களுக்கு பல்க் அமௌண்ட் இருக்கிறப்ப மாதம் மாதம் ஒரு வட்டி வரும், அதை எடுத்து கூட நீங்கள் இன்னொரு ஆர்டி கூட போடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பல்க் அமௌண்ட் வரப்போ இந்த மாதிரி நீங்கள் சேமித்து வைக்கலாம். இல்லை எனக்கு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பிரபலமான திட்டம் செல்வமகள் சேமிப்பு திட்டம், எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கண்ணை மொழிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் அவ்வளோங்க, டபுள் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே டபுளாக கிடைக்கிது. நீங்கள் வந்து மாதம் மாதம் 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து மினிமம் 250 ரூபாலேருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் சேர்த்தாலே போதும். 1 வருஷத்துக்கு 250 ரூபாயோட நீங்கள் கூடையே சேர்க்கலாம். அதை கூட மாதம் மாதம் சேமித்து உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்கலாம், ரிட்டர்ன்ஸ் வரும். இல்லை எனக்கு பெண் குழந்தைங்களுக்கு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறவங்க கவலையே பட வேணாம், எனக்கு ஆண் குழந்தைங்க இருக்குங்கிறவங்க கவலைப்பட வேணாம். எந்த வயசு உள்ளவங்களும் இல்லை ஆணோ பெண்ணோ யாருக்குனாலும் பிபிஎஃப்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண செம்மையாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதே மாதிரி தான் அடுத்து என்கிட்ட பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அது எனக்கு அப்படியே டபுளாக வேணும் அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட்டான ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்க கிஷான் விகாஷ் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 10 வருஷத்தில் உங்களோட அமௌண்ட் 1,00,000 ரூபான்னா 10 வருஷம் கழித்து 2,00,000 ரூபாயாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அதில் 15%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதை பற்றியெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் சேஃபாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன்ஸை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது ஒரு திட்டங்களில் நீங்கள் வந்து பிரித்து பிரித்து சேமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது இல்லாமல் நம்ம வேறு எந்த விஷயத்தில் நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, தங்கத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினாக வாங்கிக்கலாம், இல்லை கோல்டு நகைகளாக வாங்கி வச்சுக்கலாம், இல்லை தங்க நகை பத்திரமாக வந்து கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதுவுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்னையை பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்க்குறீங்கன்னா காயினாக சேர்த்து அவங்க பெரிய பிள்ளைங்களால் ஆனவொன்னே நீங்கள் வந்து நகைகளாக மாற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு சேர்க்குறீங்கன்னா நகைகளாக வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நகை தங்கத்தை வாங்கி விற்றீங்கன்னா அந்தளவுக்கு லாபம் வராது. லாங் டர்மாக நீங்கள் சேர்க்கணும். அது இல்லாமல் தங்க நகை பத்திரமாக விற்கிது, அதையுமே அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். தங்க நகை பத்திரமாக வாங்குறது ரொம்பவே லாபம். ஆக்சுவலாக வந்து நம்மளோட சேனல்லே வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியெல்லாம் வந்து கோல்டு வாங்குறதுக்கு பணம் சேமிக்கிறது, ஏற்கனவே அடகு வச்ச நகைகள்லாம் எப்படி மீட்கிறது, கோல்டு ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி நான் தங்க நகை பத்திரம் இ கோல்டு தங்க பத்திரம் இருக்கு இல்லையா, அதை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன். அதையுமே அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்டுறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ தங்கத்தில் நீங்கள் வந்து கண்ணை முருட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்லா லாபம் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தங்கத்தில் போட்டிங்கன்னா அதுக்கு தான் சொல்லி தங்கமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கணும், எல்லாத்தையும் இதிலையே போட்டக்கூடாது. அப்புறம் தங்கம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பல்காக அமௌண்ட்டு சேர்த்து சேர்த்து நீங்கள் லேண்டு வாங்கி லேண்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே வந்து பிரயோஜனம். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பல்காக அமௌண்ட் இருக்குங்க, ஆனால் நான் சீக்கிரமாக வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி பெருக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு மெத்தடு பிஸ்னஸ்ஸு. நீங்கள் உங்களுக்கு நல்லா வரக்கூடிய பிஸ்னஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட பணத்தை பல மடங்கு பெருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சேவிங்ஸில் எல்லாத்தையுமே நீங்கள் பிஸ்னஸில் போடணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களோட சேவிங்ஸில் ஒரு சின்ன பகுதியை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சிறு லெவலில் அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லாபம் அடைய அதில் வர லாபத்தை எடுத்து எடுத்து உங்களோட பிஸ்னஸை பெருக்க ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் சின்ன லெவலில் செஞ்சு கூட பிஸ்னஸில் பெரிய லெவலில் சாதிக்கலாம். ஸோ பிஸ்னஸில் நீங்கள் அமௌண்ட்டை போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். இப்போ நீங்கள் 1 லட்சரூபா போட்டு 2 லட்சரூபா நீங்கள் ஒரு வருஷத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட திறமை உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத சொல்லிட்டேன், நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவு சேர்க்குறீங்க, எவ்வளவு வந்து பிபிஎஃப் போடணும், எவ்வளவு எஸ்எஸ்ஏ போடணும், எவ்வளவு ஃப்யூச்சருக்காக சேர்க்கணும், எவ்வளவு கோல்டுக்காக சேர்க்கணும், பல்க் அமௌண்ட் வந்தால் எஃப்டியில் போடலாமா, எம்ஐஎஸில் போடலாமா, இல்லை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கிஷான் விகாஷ் பத்ராவில் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் ஞானமாக ஒரு முடிவு எடுத்துக்கணும். என்னென்ன மாதிரியான சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய சேமிப்பு தொகைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து நீங்கள் உங்களோட சேமிப்பை தக்க வச்சுக்கோங்க. ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.